நாம் பிறருக்கு கொடுத்தால் நமக்கு கிடைப்பது என்ன என்று ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் உள்ளத்தில் கேட்கக்கூடிய கேள்விதான் இது. கொடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதனை மிக மிக எளிமையாக உங்களுக்கு புரியும் விதத்தில் உங்களுக்காக இப்பொழுது ஓ ஹென்றி என்னும் பிரபல அமெரிக்க எழுத்தாளரின் இந்த சிறுகதையை நிச்சயம் எங்காவது படித்திருப்போம். அந்த அளவுக்கு பிரபலமான கதை இது. எண்ணற்ற தொலைக்காட்சி நிகழ்வுகள், இசை நாடகங்கள், திரைப்படங்கள் இந்த அழகான கதையை வெவ்வேறு விதங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. 2004 வெளிவந்த ரெயின்கோட் என்னும் இந்த திரைப்படம் கூட இந்த கதையின் ஒரு அம்சம்தான். இந்த கதையில் இரண்டு நபர்கள்தான், அவளும் அவனும். அவள் பெயர் ஸ்டெல்லா, அவன் பெயர் ஜிம். ஒருவரை ஒருவர் ஆழ்ந்து நேசித்த இந்த இணையர்கள் பரம ஏழைகள். கடுமையாய் உழைத்து உழைத்து எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்து பார்த்து செலவு செய்து எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிய தம்பதியர் இவர்கள். கிறிஸ்துமஸ் பெருவிழா நெருங்கிவிட்டதால் அடுத்தவருக்கு நல்ல பரிசொன்று வாங்குவது எப்படி என்று இருவரும் தீவிரமாக யோசித்தனர். கதை தொடங்குவதே இப்படித்தான். $1.87 அவ்வளவுதான். 3 ஸ்டெல்லா எண்ணி பார்த்தாள். $1.87. அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் பெருவிழா. அவளது அன்பு கணவன் ஜிம்முக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக ஏதாவது தர வேண்டுமென்று அவள் பல நாட்களாக நினைத்திருந்தாள். அந்த பரிசை வெறும் $1.87 வைத்துக்கொண்டு எப்படி வாங்குவது? முன்பு ஜிம்மின் தாத்தாவும் பின்பு அவரது தந்தையும் வைத்திருந்த தங்க கடிகாரம் இப்போது அவனிடம் இருந்தது. ஆனால் அதற்கான நல்ல சங்கிலி அவனிடம் இல்லை. அழகான கடிகார சங்கிலி ஒன்றை அவனுக்கு பரிசாக வாங்கி தந்தால் அவனிடம் இருந்த தங்க கடிகாரத்தோடு அதனை இணைத்து சட்டைப்பையில் அவன் வைத்து கொள்ளலாம் என்று ஸ்டெல்லா நினைத்தாள். ஆனால் அவளிடம் இருந்ததெல்லாம் $1. திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. ஸ்டெல்லா கிளம்பி போனாள். அவளுக்கு முன்பே வீட்டை விட்டு சென்ற ஜிம்முக்கு எதுவும் தோன்றவில்லை. ஸ்டெல்லாவின் மிகப்பெரிய சொத்து அவளது நீண்ட அடர்த்தியான கூந்தல்தான். அந்த கூந்தலை வாருவதற்கு மிக நல்ல சீப்பு ஒன்றை பரிசாக வாங்கித்தர வேண்டுமென அவன் விரும்பினான். பேரங்காடி ஒன்றில் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்த சீப்புக்களை அவள் வெகுநேரம் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருப்பதை அவன் கவனித்திருந்தான். ஆனால் காசில்லாத இந்த வேளையில் அதனை எப்படி வாங்குவது? வெகுநேரம் கழித்து அவனுக்கு ஒரு யோசனை தோன்ற அவன் விரைவாய் நடந்தான். மறுநாள் கிறிஸ்துமஸ் விழாவன்று இருவரும் தாங்கள் மற்றவருக்காக வாங்கியிருந்த பரிசுகளை பரிமாறிய போதுதான் தெரிந்தது, அவள் ஏங்கிய விலையுயர்ந்த சீப்பு ஒன்றை அவன் அவளுக்காக வாங்கி வந்திருந்தான். எங்கிருந்து வந்தது பணம்? இத்தனை நாளும் அவன் பெருமையோடு வைத்திருந்த அந்த தங்க கடிகாரத்தை கடையில் விற்று அதற்கு அவர்கள் தந்த பணத்தில் செல்லாவுக்காக அந்த அழகிய சீப்பை வாங்கி வந்திருந்தான். அவளது தங்க கடிகாரத்தோடு பிணைத்து சட்டைப்பையில் வைத்து கொள்ள பிளாட்டினத்தால் செய்யப்பட்ட ஒரு கடிகார சங்கிலியை அவனுக்காக ஸ்டெல்லா வாங்கி வந்திருந்தாள். எப்படி வாங்க முடிந்தது? அந்த ஊரில் தலைமுடியை விலை கொடுத்து வாங்கக்கூடிய கடை ஒன்றுக்கு போய் தனது நீண்ட கூந்தலுக்கு என்ன தருவார்கள் என்று கேட்டாள். $20 என்று சொன்னதும் வெட்டிக்கொள்ளுங்கள் என்று அமர்ந்து விட்டாள். அந்த கடிகார சங்கிலியின் விலை $21. ஏற்கனவே $1 சில்லறையும் இருந்ததால் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதனை வாங்கி வந்து விட்டாள். கிறிஸ்துமஸ் விழாவன்று உரைகளை பிரித்து பரிசுகளை பார்த்த பிறகுதான் புரிந்தது, இத்தனை அன்போடு தன்னிடம் இருந்த மிக நல்ல ஒன்றை தியாகம் செய்து வாங்கி வந்த
மிக நல்ல பரிசால் அடுத்தவருக்கு இந்த பயணம் இல்லை என்பது தெரிய வந்தது. ஸ்டெல்லா தன் கூந்தலை தியாகம் செய்து வாங்கி வந்த கடிகார சங்கிலியை பயன்படுத்த அவனிடம் இப்போது தங்க கடிகாரம் இல்லை. கடிகாரத்தை விற்று பெற்ற பணத்தில் ஜிம் வாங்கி வந்த சீப்பை பயன்படுத்த அவனது காதல் மனைவியிடம் இப்போது கூந்தல் இல்லை. என்றாலும் அவர்கள் மனம் நிறைந்திருக்கும் அல்லவா? கொடுத்தால் கிடைப்பதென்ன? தன்னல் நோக்கங்களுக்காக அல்லது வெறும் விளம்பரத்திற்காக கொடுப்பதால் எந்த பயனும் இல்லை. உண்மையான அக்கறையோடும் அன்போடும் பிறருக்கு கொடுப்பது நம் மனதிற்கும் வாழ்விற்கும் வளம் சேர்க்கும் என்பது நிச்சயம். 29 பரிசுகள். How a month of giving can change your life என்றொரு ஆங்கில புத்தகம் இருக்கிறது. இதனை எழுதியவர் கேமி வாக்கர் என்ற அமெரிக்க பெண். இவருக்கும் வயது 31 ஆனபோதுதான் இவரின் திருமணம் நடந்தது. திருமணம் முடிந்து ஒரு மாதம் ஆனபோது மல்டிபிள் செலரோசிஸ் என்ற பயங்கரமான கொடிய நோய்க்கு அவருக்கு இருப்பதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். ஈராண்டுகளுக்கு பிறகு அவரது வாழ்க்கை நரகமானது. தனிமையிலும் துயரத்திலும் மருந்துகளிலும் அவரது நாட்கள் நகர்ந்தன. தென்னாப்பிரிக்காவைச் சார்ந்த ஒரு சிநேகிதி மிபாலி கிரியாசோய் என்னும் இயற்கை வைத்தியர் அவரிடம் இந்த அறிவுரையை சொன்னார். ஒவ்வொரு நாளும் இரக்கத்தோடு பிறருக்கு ஏதாவது கொடு, அதை தொடர்ந்து 29 நாட்கள் செய், சிநேகிதி சொன்னால் என்பதற்காக கேமி அதனை கருத்தாக செய்தார். அந்த 29 நாட்களுக்கு பிறகு அவரது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களைத்தான் அவர் இந்த நூலில் விவரமாக விரிவாக விவரிக்கின்றார். அவரது நோய் முற்றிலுமாக நீங்கிவிடவில்லை, ஆனால் அதை சமாளிப்பதற்கான ஆற்றல், சக்தி, வல்லமை அதிகரித்திருந்தது. அவரால் இப்போது நடக்க முடிந்தது. தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையை தேடி ஓடும் நிர்பந்தம் முற்றிலுமாய் நின்றது. நோயின் வளர்ச்சி தடுக்கப்பட்டிருந்தது என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். எப்போதும் கவனம் தன் மீது இருந்த போங்கினை நிறுத்தி இன்னொருவரை உற்று நோக்கி அவரின் தேவை என்ன, அவருக்கு என்ன தரலாம் என்று யோசிக்க தொடங்கினார். தாராளமாக பிறருக்கு கொடுக்க கொடுக்க தனக்கு பிறர் கொடுப்பவற்றை பற்றி சிந்திக்க தொடங்கினார். ஆங்கிலத்தில் ஜியில் தொடங்கும் இரண்டு சொற்கள் சுற்றுகின்ற காரியங்களை தனக்கு புதியதொரு வாழ்வினை அமைத்து கொடுத்தன என்கிறார் வாக்கர். அந்த இரண்டு சொற்களில் முதலாவது ஜெனராசிட்டி, தாராளமாய் தரும் குணம். இரண்டாவது கிரேட்ஃபுல்னஸ், நன்றி உணர்வு. அக்கறையோடு பிறருக்கு தாராளமாய் தருவதும் தனக்கு அன்போடு பிறர் தரும் கொடர்களை உணர்ந்து நன்றி கூறுவதும் தனிமையும் துயரமும் கசப்பும் கண்ணீருமாய் இருந்த தன் வாழ்வை முற்றிலும் மாற்றிவிட்டதென சொல்கிறார். தான் செய்ததைப் போலவே 29 நாட்கள் தொடர்ந்து இரக்கத்தோடு பிறருக்கு ஏதாவது கொடுத்து அதன் பிறகு தங்கள் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு வாசகர்களுக்கு அவர் அழைப்பு விடுக்க, இப்போது 39 நாடுகளைச் சார்ந்த 5000க்கும் மேற்பட்டோர் இந்த கொடுக்கும் இயக்கத்தில் இணைந்துள்ளனர். பிறரின் இயக்கத்தை உணர்ந்து தேவையை அறிந்து குணம், உணவு, நம்பிக்கை என்று கொடுத்து கொண்டே இருந்தவர் இறைமகன் இயேசு. கொடுப்பது என்றால் பணம் பொருளை மட்டும் நினைக்காமல் கனிவான சொற்கள், பரிவான பார்வை, நேரத்தை தருதல், கவனமாக கேட்டல், ஊக்கமளிக்கும் விதத்தில் உடனிருத்தல் என்று கொடுக்கும் குணம் விரிந்து கொண்டே இருந்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும், பிறர் வாழ்க்கையும் வளம் பெறும்.